பழனி பக்கத்தில் கலிக்க நாயக்கம்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே வந்து ஒரு வெளிநாட்டோர் வந்தார் அவருக்கு வந்து அங்கே உள்ள எல்லாம் பேசணும்னு விருப்பப்பட்டு அவர் தமிழ் கற்றுக்கிட்டார் தமிழ் வந்து ஒரு தமிழ் ஆசிரியர்கிட்ட கற்றுக்கிட்டார் அப்புறம் அவங்க கிட்ட ஆனால் அவர்கிட்ட போய் பேசும்போது நல்லா இருக்கீங்களா ஃபாதர் அப்படின்னு கேட்டாக்கா அவருக்கு புரியாது நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்போ அவர் சொல்லுவார் நான் நன்றாக இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு தான் அவர் பதில் சொல்லுவார் இப்போ சாதாரணமாக என்ன அவர்கிட்ட பேசினாலும் இந்த மாதிரி தான் பேசணும் நான் கடைக்கு சென்று வருகிறேன் அல்லது நான் கடைக்கு செல்கிறேன் நான் ஏதாவது வாங்கி கொண்டு வர வேண்டுமா அந்த மாதிரிலாம் அவங்க அவரோட பேசல தான் அவருக்கு வந்து புரியும் ஏன் அப்படின்னாக்கா அவர் வந்து அவர் பேச்சு தமிழ் கற்றுக்கலை நம்மளும் எப்படி பேச்சு ஆங்கிலம் கற்றுக்கலையோ அவர் வந்து பேச்சு தமிழ் கற்றுக்கலை நம்ம வந்து தமிழாக நம்ம ஆங்கிலத்தை வந்து நம்ம வந்து புஸ்தகத்தில் இருந்து தான் கற்றுக்கிட்டோம் அதனால் நம்ம வந்து முதல்ல பேச கற்றுக்கிட்டு இருந்தோம்னாக்கா ஆங்கிலம் தெரிந்தவர்களோடு பேசியிருந்தோம்னாக்கா நமக்கு வந்து ஆங்கிலம் எப்படி சரியாக பேசுறது அப்படின்னு தெரிஞ்சிடும் ஆனால் வந்து புஸ்தகத்துலேருந்து படிக்கும்போது நமக்கு இந்த மாதிரியான ஒரு சிரமம் வந்துடும் அதே மாதிரி அவரே வந்து அங்க உள்ளவங்க வீட்டில இருந்தே பேசி சாதாரண பேச்சு சாதாரண மக்கள் பேசும் பேச்சு பேசி இருந்தாருன்னா அவருக்கு இந்த சிரமம் இருந்திருக்காரு நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்னா என்னது அந்த உள்ளூர் மொழி அவ்வளோதான் லோக்கல் லோக்கல் ஸ்பீக்கர்ஸ் அப்போது வந்து அந்த லோக்கலாக பயன்படுத்தப்படும் வாக்கியங்கள் இல்லையா அதே நம்ம தெரிஞ்சிருக்கோம் லோக்கலாக ஆங்கிலேயர்கள் என்ன பேசுறாங்க இப்போ இன்னொரு உதாரணத்துக்கு நம்ம வந்து பெய் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அதே வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அது வந்து நேரடியாக அர்த்தம் பார்த்தோம்னாக்கா வந்து பூனையும் நாயுமா மழை பெய்ஞ்சிட்ருக்கு பூனையும் நாயுமெல்லாம் மழையாக பேஞ்சிட்ருக்குன்ற அர்த்தம் தான் அதனுடைய நேரடியான அர்த்தம் ஆனால் அது உண்மையான அர்த்தம் என்னென்னாக்கா பேய்மழை பெய்யுதுங்கிறது தான் இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு மொழிக்கும் அதுக்கான சில வார்த்தைகள் சில சில வாக்கியங்களாக இருக்குது அதுதான் இந்த லோக்கல் லாங்குவேஜ் இப்போ இந்த லோக்கல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும் இது தெரிஞ்ச என்ன பயன்னா ஒன்று வந்து அவங்க பேசுகிறது நமக்கு நல்லா புரியறது ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது நம்ம பேசும்போதும் நம்ம வந்து சாதாரணமாக ஆங்கில மக்கள் பேசுகிற மாதிரி இருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது ஆனால் நம்ம வந்து புஸ்தகத்தில் படித்த ஆங்கிலத்தை பேசினாலும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஆனால் வந்து அது அந்த அளவுக்கு இயற்கையாக இருக்காது ஸ்பீக்கர்ஸ் மாதிரி பேசுறதுனாக்கா முதல் பாயிண்ட் வந்து இந்த லோக்கலான எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது வந்து லோக்கலுங்கிறதுக்கு எல்லோன்னு வச்சுக்கோ லோக்கல் சரி அது வந்து ஒரு முதல் கட்டம் அப்புறம் இன்னொன்று என்னன்னாக்கா நம்முடைய உச்சரிப்பு உச்சரிப்பு வந்து சரியாக இருக்கணும் உச்சரிப்பில் என்ன பிரச்சனைனாக்கா நம்ம அதே நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம வந்து எழுத்து முதல்ல படிச்சு அப்புறம் தான் நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம் ஃபார் எக்ஸாம்பிள் பியூடிடிஇஆர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அது வந்து நம்ம அந்த இதை பார்த்து ஸ்பெல்லிங்கை பார்த்து பட்டர் அப்படின்னு சொல்லணும் ஆனால் அநேகமாக கடைசியில் ஆறு வரும்போது அந்த வார்த்தைக்கு வந்து அந்த ஆருக்கு உச்சரிப்பு கிடையாது அப்போ பட்டா அப்படின்னு சொன்னால் போதும் பட்டா எம்ஏடிடிஆர் மேட்ட ஃபாதர் ஃபாதல்ஓர் டெய்லர் அப்போ அந்த ஆருக்கு வந்து உச்சரிப்பு கிடையாது கடைசியில் வரும்போது குறிப்பாக நம்முடைய ஆங்கிலத்திலையும் பிரிட்டிஷ் ஆங்கிலத்திலையும் அந்த மாதிரி ஆனால் அமெரிக்கன் ப்ரனௌன்சியேஷன் வரும்போது அவங்க வந்து அந்த ஆரை உச்சரிப்பாங்க ஆனால் அவங்க உச்சரிப்பு வந்து நம்முடைய உச்சரிப்பு மாதிரி இருக்காது இப்போ நம்ம அதாவது ஆறுன்ற அந்த உச்சரிப்பு கிடையாது பட்டர் கிடையாது அவங்க பட்டர்னு சொல்ல மாட்டாங்க அவன் என்ன சொல்லுவாங்கன்னா பட்டர் ஒரு இப்போ சவுண்ட் வரும் ழா ர இப்போ ழா வந்து நம்ம நாக்கு நல்லாவே மேலே போயிடும் இது வந்து கொஞ்சம் கூட கீழே வந்துடும் பட்டர் பட்டர் மேட்டர் எம்ஏடிடி ஆர் மேட்டர் அப்புறம் எஃப்ஏடிஹிஆர் ஃபாதர் அது அந்த மாதிரி நம்ம அங்கே வந்து அந்த ஆருக்கு ஒரு உச்சரிப்பு உண்டு ஆனால் வந்து கொஞ்சம் மென்மையாக இருக்கும் மென்மையாக நம்ம இது ஆங்கிலத்தில் வந்து நம்முடைய பிரிட்டிஷ் ஆங்கிலத்தில் வந்து உச்சரிப்பே கிடையாது ஃபாதங்கிறது வந்து கொஞ்சம் பிரிட்டிஷ் இங்கிலீஷு நம்ம பேச வேண்டிய இங்கிலீஷ் அப்புறம் அமெரிக்கனில் வந்து ஃபாதர் ஃபாதர் அந்த மாதிரி வந்துடும் அப்போ வந்து உச்சரிப்புடைய சில ரகசியங்களை நம்ம கற்றுக்கணும் நம்ம அதிகமாக தவறு செய்கிறது எங்கே எங்கே தவறு செய்கிறோனாக்கா இந்த ஆறில் ஆறு வந்து நம்ம உச்சரிக்கிறது வந்து அது ஒரு தவறு இன்னொரு முக்கியமான ஒரு தவறு அப்படின்னாக்கா நம்ம டபுள்யூன்ற ஒரு உச்சரிப்பு டபிள்யூ டபுள்யூன்ற வார்த்தை வரும்போது நம்முடைய உச்சரிப்பு தவறாகி தவறாயி போகுது டபிள்யூன்னு உதாரணத்துக்கு டபிள்யூஓடி வுட் டபிள்யூஓஆர்கே ஒர்க் அது நம்ம என்ன சொல்லுவோம்னா வுட்னு சொல்லிடுவோம் வி வர மாதிரி வுட்டுன்னு சொல்லிடுவோம் அதில் ஒர்க் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் இது ஏன் இது இப்படி ஆகுதுனாக்கா நமக்கு என்ற ஒலி வந்து தமிழில் கிடையாது தமிழில் வந்து ஆங்கிலத்தில் பயன்படுத்தக்கூடிய பல ஒலிகள் கிடையாது அந்த ஒலிகளையெல்லாம் நம்ம கொஞ்சம் கற்றுக்கணும் அதே மாதிரி இன்னும் சில ஒலிகளெல்லாம் கிடையாது உதாரணத்துக்கு நம்ம ஆப்பிள்னு சொல்கிறோம் ஏபிபிஎல் ஆப்பிள் ஆ அப்படின்ற சத்த தமிழில் இருக்கு ஆனால் இல்லை தமிழில் நமக்கு வந்து ஏ இருக்குது ஆ இருக்குது ஓ இருக்குது ஆனால் வந்து அ என்ற சத்தம் கிடையாது எழுத்தில் கிடையாது எழுத்துலேயும் கிடையாது உச்சரிப்புலையும் கிடையாது ஆனால் ஆங்கிலத்தில் வந்து எழுத்தில் கிடையாது ஆனால் உச்சரிப்பில் இருக்குது தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னென்னாக்கா தமிழில் நம்ம என்னெல்லாம் சொல்கிறோமோ அதுக்கெல்லாம் ஒரு எழுத்து இருக்குது எல்லா சத்தத்துக்கும் ஒரு எழுத்து இருக்குது அந்த எழுத்துக்கு என்ன சத்தமோ அதை தான் உச்சரிப்போம் ஆனால் ஆங்கிலத்தில் வந்து அந்த மாதிரி கிடையாது ஒரே எழுத்துக்கு பல உச்சரிப்புகள் இருக்கும் ஏன்னா அங்கே இருக்கிறதே மொத்தம் இருபத்தி ஆறு எழுத்து தான் அந்த இருபத்தி ஆறு எழுத்துல எல்லா உச்சரிப்பும் வந்துடணும் அப்போ அதில் வந்து நிறைய ஒலிகள் வந்து தமிழில் கிடையாது ஒன்று வந்து ஏன்ற ஒரு இது இல்லை அதே மாதிரி ஓ ஓ இருக்கு ஆனால் ஓ கிடையாது இப்போ லாரி எல்லோ ஆறு ஆறுவை வந்து லாரின்னு தான் சொல்லணும் அப்போ அந்த மாதிரி அந்த ஒலிகளை வந்து நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த ஓ அந்த ஒலியை வந்து நம்ம ப்ராக்டிஸ் தான் பண்ணணும் அதனால சரி ஃப்ளவா ஃப்ளவனு சொல்கிறது வந்து சிலவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ளவர் தான் சொல்லுவாங்க ஃப்ளவர் ஃப்ளவர் ஆனால் அந்த ஓன்ற நான் ஓன்ற அந்த ஒலி நமக்கு தமிழில் கிடையாது நமக்கு தான் இருக்குது ஓ இருக்குது ஆனால் வ அந்த ஒலி கிடையாது அப்போ இந்த ஒலிகள் என்னன்னு தெரிஞ்சால் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ ப்ரொனன்சியேஷன் ப்ரனன்சியேஷன் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் ரெண்டாவது வந்து ப்ரனௌன்சியேஷன் எல்ஓபி அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமானது வந்து ஆக்சென்ட்னு சொல்கிறது ஆக்செண்ட்டுங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது ஆக்சிட்ன்றது சொல்லும்போதே நம்முடைய தாய்மொழியினுடைய பாதிப்பு ஆங்கிலம் பேசும்போது நம்முடைய தாய்மொழியினுடைய பாதிப்பு அதில் கொஞ்சம் வந்துடும் அந்த பாதிப்பை தான் நம்ம வந்து அந்த ஆக்சென்ட்னு சொல்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு சொல்லுவீங்களா அது ஒரு லோரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்ல ஆனா லோரி போயிட்டு இருக்கு அப்ப நமக்கு தெரியும் வந்து இவரும் வந்து கேரளாவை சேர்ந்தவர்னு தெரியும் ஏன்னா அந்த ஓவனுடைய உச்சரிப்பு கேரளாவில் அநேகமாக லோரின்னு தான் வரும் லோரி ஓரஞ்ச் அந்த மாதிரி ஆனால் இன்னொருத்தர் சொல்றாரு தான் லாரி போயிட்டு இருக்கு அப்படின்னாரு லாரி போயிட்டு நமக்கு தெரியும் அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்னு இதுதான் ஆக்சென்ட் அந்த நம்முடைய தாய்மொழியினுடைய பாதிப்பு ஆனால் உண்மையாக அதனுடைய உச்சரிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா லாரி ஆ லாரி அந்த அந்த ஒலி தான் வரணும் அப்போ ஆன்ற அந்த ஒலி நமக்கே கிடையாது அப்போ நம்ம பார்க்க வேண்டிய சில அப்புறம் வந்து இந்த இடியம்ஸ்ன்னு சொல்கிறோம் இடியம்ஸ் இடியம்ஸ்னால் என்ன நேரடியாக பேசாமல் சற்று மறைமுகமான அர்த்தங்கள் உடைய உடைய சில சில வாக்கியங்கள்லாம் இப்போ உதாரணத்திற்கு முளைச்சி மூணு இலவழ அப்போ ரொம்ப சின்ன பயின்ற ஒரு அர்த்தம் அதே மாதிரி நிறைய இடியம்ஸும் ஆங்கிலத்தில் இருக்கு மூன் ஆஃப்டர் ஹிஸ் மேரேஜ் வாஸ் அனௌன்ஸ்ட் அவனுடைய திருமணம் அறிவிக்கப்பட்ட பின் அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான் அந்த மாதிரி பல இடியம்ஸ் இருக்கு அந்த இடியம்ஸுங்கிறதும் அந்த லோக்கல் இதுலேயே வந்துடும் இடியம்ஸும் அந்த அநேகமாக இந்த லோக்கலாக பேசும்போது உள்ளூர் பாஷையில் வரும்போது அந்த இடியம்ஸ்லாம் வந்துடும் அப்போ வந்து லோக்கல் அப்புறம் லோக்கல் ஆக இப்போ பயன்படுத்தப்படும் அந்த வாக்கியங்கள் அந்த வார்த்தைகள் அப்புறம் வந்து ப்ரொனன்சியேஷன் ப்ரொனன்சியேஷன் அதாவது சரியான உச்சரிப்பு அப்புறம் வந்து ஆக்சென்ட் ஏ எல்லோ எல்லோபிஏ அப்புறம் இடியம்ஸ் ஐ ஐ இது நாளும் உங்களுக்கு கிடச்சதுனாக்கா நீங்கள் வந்து ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி பேசலாம் அவங்க பேசுறது நமக்கு வந்து புரிஞ்சுக்கும் இது வந்து முதல் வீடியோ நீ இந்த 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 நான் வந்து ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு வீடியோ போடலான் இருக்கேன் அதெல்லாம் மறக்காமல் பாருங்கள் அப்புறம் வந்து நீங்கள் லோக்கல் என்னது நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி பேசலாம் அப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான கவலையும் இருக்காது நல்ல ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் பல்லாண்டு காலங்கள் நோய் நொடியின்றி வாழலாம் அதே மாதிரி நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது നന്ദി വണക്കം